மிதன ராசி நேயர்களுக்கு 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மேஷம் மற்றும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் ராகுகேது. அடுத்த 3 மாதங்களில் அடித்தது ராஜயோகம். மிதன ராசி நேயர்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ராகு அதாவது நவகிரகங்களில் ராகுகேது என்பது ஒருவருடைய பூர்வீக கர்மாவையும் நிகழ்கால கருமாவையும் பதிவு செய்து வைத்துக் கொள்ளும் ஒரு கால கண்ணாடி. இவர்கள்தான் கர்மங்கள் முழுவதையும் சேகரித்து சனி பகவானிடம் சமர்ப்பிக்கின்றார்கள். கர்மாக்களுக்கு ஏற்ப சனி பகவானே ஒவ்வொருவருடைய தண்டனையும் வழங்குகின்றார். ராகுகேதுக்கள் 18 மாதங்களுக்கு ஒரு முறை ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார்கள். இந்த கிரகங்கள் எதிர்மறையாக சுற்றுவதன் காரணமாக எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு செல்கின்றார்கள். அதாவது வக்ர எண்ணங்களை ஏற்படுத்துவார்கள். இந்த வக்ர எண்ணங்கள் சரியா தவறா என்ற எண்ணம் நமக்கு ஏற்படலாங்க. சில இடங்களில் தவறாகவும் சில இடங்களில் சரியாகவும் இருக்கும். அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு இந்த கிரகங்கள் எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆய்வு செய்ய வைக்கின்றது. அதனால் பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த கிரகங்கள் வித்திடுகின்றது. ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு என்பது கிடையாது. தாங்கள் இருக்கும் பாவத்தையே சொந்த வீடுகளாக ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். ராகு கேதுக்கள் தாங்கள் இருக்கும் வீட்டிலிருந்து 3, 7, 11 இடங்களை பார்வை செய்வார்கள். ராகு எப்போதுமே பிரம்மாண்டத்தை கொடுத்து ஒரு அதிக ஆசை, பேரின்பம், ஆணவம், அதிக பொருளீட்டும் எண்ணம், எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்ளும் எண்ணம் போன்றவைகளை கட்டுப்பாடுகளின்றி ஒரு மனிதனுக்கு உற்பத்தி செய்கின்றது ராகு. ராகு எப்போதும் சனியைப் போல செயல்படுவார். அதாவது இருள்தன்மையுடையதாக இருந்து தண்டிக்கவும் செய்வார். கேது எப்போதும் தன்னை எந்த இடத்திலும் முன்னிலைப்படுத்தி கொள்ள மாட்டார். அவர் ஒரு தனிமை விரும்பி ஏகாந்தத்தை ஏற்படுத்தி கொள்வார். எல்லாவற்றிலும் ஞானத்தை நோக்கியே பயணம் செய்வார். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உச்சபட்ச ஞானத்தை தேடிப்பெற முனைப்புடன் செயல்படக்கூடியவர் ராகு கேது. இந்த ராகு கேதுவினுடைய காரகங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒருவருடைய பெயரையோ அல்லது ஊரின் பெயரையோ மாற்றும் தன்மை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு. உதாரணத்திற்கு ஆங்கிலேயர்கள் தமிழை தவறாக உச்சரித்த காரணத்தினால் பல ஊர்களின் பெயர்கள், சில ஊர்களின் தெய்வங்களுமே மாறிப்போயின என்றால் அது கடந்த காலம் நமக்கு சொல்லும் ஒரு வரலாற்று உண்மை. ராகு என்றால் தலை, கேது என்றால் வால். ராகு காலம் என்பது போல கேது காலங்கள் இல்லை என்றையா என்ற கேள்வி நமக்குள் எழுவது நியாயம்தான். ராகு காலத்தின் ஆரம்பத்தில் பாதி பகுதி தனக்குள்ளும் மீதி பங்கை கேதுவுக்கும் எடுத்துக்கொள்கின்றது. இந்த நேரத்தில் தொடக்கத்தில் ராகு வருவதால் ராகு காலம் என்று அழைக்கின்றோம். கேது தன்னை முன்னிலைப்படுத்த கொள்ள மாட்டார். ராகு சூதாட்டம், கேளிக்கை, மது, திடீர் ஏற்றம், திடீர் இரக்கம், அதாவது மொழி, தந்தை வழி, மூதாதையர்கள், விஷப்பூச்சிகள், கடத்தல், மதுபோதை, மரணம், நீண்ட உயரமான அடைப்பு உடைய எல்லாவற்றையும் வைக்கின்றார். கேதுவை பொறுத்த வரைக்கும் தலங்கள், ஞானம், மோட்சம், சித்தர்களுடைய தரிசனம், சித்து வேலைகள், மரணம், விநாயகர் வழிபாடு, சர்ப்பம் ஆகியவற்றிற்கு இன்னும் சில விஷயங்களுக்கும் காரணமாக வைக்கின்றார். ராகு கேதுக்களை கண்ணிற்கு தெரியாத வைரஸ் நோய்களுக்கும் இந்த கிரகங்களே காரணம் வைக்கின்றன. இப்படிப்பட்ட ராகு மற்றும் கேது மேஷம் மற்றும் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதன் காரணமாக மிதுன ராசி நேயர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் அடுத்த 3 மாதங்களில் கிடைக்க இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது மிதுன ராசி நேயர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது, அதாவது ராகுவினுடைய மேச ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கிறது. பண வரவு ஆகியவை ராகுவினால் ஏற்படக்கூடிய சில நன்மைகளாக அமைஞ்சிருக்கின்றது மிதுன ராசி நேயர்களுக்கு. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ராசியான துலாம் ராசிக்கு மாறியிருப்பது என்பது துலாம் ராசியை சஞ்சரிப்பது என்பது ஒரு நல்ல கிரக சஞ்சாரம் என்று கூட சொல்லலாங்க. கேது மோட்சக்காரகர். இதன் காரணமாக மிதுன ராசி நேயர்களுக்கு மனம் பக்தியில் தீவிரமாக ஈடுபடுங்க. அது மட்டுமல்லாமல் பாடல் பெற்ற திருத்தலங்கள், மகானுடைய ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கங்கை, யமுனை, நர்மதை, காவிரி போன்ற புண்ணிய நதிகளில் புனித நீராடும் வாய்ப்பும் வருவதற்கும் சந்தர்ப்பங்கள் உருவாகி இருக்கின்றதுங்க. குறிப்பாக கேதுவிற்கு குரு பகவானுடைய சுகப்பார்வை கிடைப்பதால் பெரியோர்கள், மகான்கள் ஆகியோருடைய ஆசையும் எதிர்பாராத பணவரவும் எதிர்பாராத ராஜயோக பலன்களும் உங்களுக்கு அடுத்த 3 மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசியைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது,
குறிப்பாக ஜென்மராசிக்கு லாபஸ்தானம் எப்போதெல்லாம் சுப பலம் பெறுகின்றதோ அப்போதெல்லாம் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என ஜோதிடம் விவரித்திருக்கின்றதுங்க. ராகு லாபஸ்தானத்திற்கு மாறியுள்ளதால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலையற்றவர்களுக்கு வேலை, புதிய பணி கிடைத்தல், விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் ஆகிய அனைத்து நன்மைகளும் இந்த 3 மாதத்தில் மிதுனராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாங்க. கேதுவினாலும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. துலாம் மீனராசினருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் எதிர்பாராத முன்னேற்றங்கள், திடீர் பண வரவுகள், திடீர் யோகங்கள் உங்களுக்கு அடுத்த 3 மாதங்களில் ஏற்பட இருக்குதுங்க. மிதுனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது, உற்பத்தியை அதிகரிப்பதற்கு, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ராகுவினுடைய நிலை உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதிய கிளைகளை ஆரம்பிப்பதற்கும் ஒரு அற்புதமான தருணமாக அமைஞ்சிருக்கிறது. கேதுவினுடைய இந்த துலாம் ராசி சஞ்சாரம் எத்தகைய முன்னேற்றத்திற்கு ஆதரவாக துணை நிற்கிறது என்று கூட சொல்லலாம். மிதுனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது, அதாவது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7 மேசராசி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய துலாமத்திற்கு கேதுவும் சஞ்சரிப்பது என்பது சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்லணும். ஏன்னா பல மாதங்களாக செய்வதறியாத நிலையை குறைந்து நிற்கும் கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த சஞ்சார நிலைகள் கை கொடுத்து மீண்டும் தூக்கி நிறுத்த உதவுதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் நிதி உதவிகளும் தேடி வருங்க. கேதுவினுடைய பூர்வ புண்ணிய சஞ்சாரத்தினால் நல்ல கருத்துள்ள படங்கள், ஆன்மீகத்தை பின்னணி கொண்டு எடுக்கப்படும் படங்கள் நல்ல லாபத்தை பெற்றுத்தர இயலுங்க. அதே மிதுனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது, வெற்றி பெறுவதற்கு அவசியமான சமயோஜித புத்தி, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப கொள்கைகளை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் திறன், பயிற்சி திறனால் மற்றவர்களை கவரும் சாமர்த்திய திறன் மற்றும் மாற்று கட்சியினுடைய பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சாணக்கிய தந்திரம் ஆகியவற்றை தடும் கிரகம் ராகுங்க. அவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதன் காரணமாக எண்ணற்ற பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்குதுங்க. அவர் மிகவும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக கேதுவும் அதற்கு சாதகமாக இருப்பதாலும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இப்படிப்பட்ட இந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது. மிதுனராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது, ராகு கேது இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உயர்கல்விக்கு எளிதில் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. நேர்முக தேர்வுகளில் சரியான விடையளித்து வெற்றி பெற வைப்பாருங்க. ராகு கேதுவும் உதவிகரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மிதுனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும் பொழுது, உங்களுக்கு யோக பலன்கள் அளிக்கும் ராகு மாறியிருக்கிற மேசராசி பூமிகாரகரான செவ்வாயினுடைய ராசியாகுங்க. அதனால் ராகுவினுடைய மேசராசி சஞ்சார காலத்தில் நல்லதொரு விளைச்சலும் வருமானத்தையும் தந்தருள்வாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேது விவசாயத்திற்கு அவசியமான ஜல வசதி, அதாவது தண்ணீர் வசதி, உரம், கால்நடைகள் ஆகியவைகள் மட்டுமின்றி பண வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. அதாவது மிதுனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களை நிறைவேற்றி வைக்க இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்திற்கு மாறியுள்ள ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறியுள்ள கேதுவும் குடும்பத்தில் தீர்த்த தல யாத்திரையை சென்று வரும் யோகத்தையும் தந்தரில் இருக்காரு. அதே மாதிரி மிதுனராசினியர்களுக்கு கிரக நிலைகள் இறகாக கொடுக்கப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, 12 சனிக்கிழமைகள் உங்களுக்கு பூஜை அறையில் மாலையில் ஒரு 5 எண்ணெய் தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமைகளிலும் ஏற்றி வழிபடுவது என்